ஒன்ப்ளஸோட பெஸ்ட் டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் இது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு சாய்ஸ். எங்கிட்ட இருக்குது இந்த ஒன்ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 3, இதோட விமர்சனம் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். 11,999 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது, பட் நல்ல ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு சாய்ஸாக இருக்குது. ஸோ அது ஏங்கிறத இந்த வீடியோ நான் சொன்னேன். ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இந்த ஒன்ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 3யோட ஃபீச்சர்ஸ், இதோட ஆடியோ குவாலிட்டி, கால் குவாலிட்டி, வேறு என்னெல்லாம் தந்திருக்காங்கிறத இந்த பதிலில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது இந்த லூனா ரேடியன்ஸுங்கிற இந்த கலர், ஒரு க்ரீமிஷ் ஒயிட் கலர். இது வந்து ஒரு பிளாக் கலர்லையும் கொண்டு வராங்க. ரெண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் மாதிரியான ஒன்று வந்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், பட் ஒரு லெதர் ஃபினிஷ் வந்து கிடைக்குது. ஒன் ப்ளஸ் பிராண்டிங் இங்கே இருக்குது. பின்பக்கம் வந்து கோ கிரியேட்டட் வித் டைனோ ஆடியோன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 2 கூட டைனோ ஆடியோ கொலாபரேஷனில் வந்தது. ஸோ அந்த ஆடியோ ப்ரொஃபைல் வந்து இங்கேயும் கொண்டு வந்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து சில்வரில் தந்திருக்காங்க. ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கு, கை கடக்கமாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இங்கே வந்து ஒரு மேனுவல் பேரிங் பட்டன் தந்திருக்காங்க. இங்கே வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து இருக்குது. இந்த சவுண்டு நல்லா இருக்கு இல்லையா? ஸோ உள்ளே வந்து இந்த பட்ஸ் தந்திருக்காங்க. பட்ஸு வந்து பட்ஸ் ப்ரோ 2 உள்ள சேம் சிமிலரான ஒரு டிசைன் தான். ஸ்டெம், ஷார்ட் ஸ்டெம் தந்திருக்காங்க. இங்கே வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன், பட்ஸ் வந்து IP55, அதாவது ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப். நீங்கள் வந்து ஜிம்லலாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஸ்வெட்லாம் ஆகுதுன்னா ஒன்றும் செய்யாது. கேஸ் வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் இல்லை, பட் இது வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப். ஸோ காதோட ஃபிட்டிங்கும் நல்லா இருக்குது. ஃபிட்டிங் சொல்லும்போது பாக்ஸில் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 3 இயர் டிப்ஸ் தருங்க. லார்ஜ், ஸ்மால், மீடியம், எக்ஸ்ட்ரா ஸ்மால் இருக்குது. ஸோ உங்கள் காதுக்கு உகந்த இயர் டிப்ஸை நீங்கள் வந்து போட்டுங்க, அப்போ தான் வந்து பெட்டர் ஆடியோ கிடைக்கும். இதில் மட்டும் இல்லாமல் எந்த இயர்ஃபோன்னாலும் சரி. ஸோ எனக்கு வந்து லார்ஜ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது, ஃபிட்டிங் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஒவ்வொரு பட்டிலையும் வந்து உங்களுக்கு டுவல் டிரைவர், டுவல் டேக் கிடைக்குது. ஒரு 11mm ஊஃபர் மற்றும் ஒரு 6mm ட்வீட்டர் வந்து ஒவ்வொரு பட்ஸ்லேயும் வந்து தந்திருக்காங்க. அதே வந்து இண்டிபெண்ட்டாக ரெண்டு டேக்கும் வந்து கிடைக்குது. ப்ளூடூத் 5.4 கனெக்ட் ஆகுது. LDHC 5.0 மற்றும் SBC AAC கோடக் சப்போர்ட்டோடு இது வருது. இப்போது ஒன் ப்ளஸ் ஃபோன்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய் அங்கேருந்தே நீங்கள் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். மற்ற ஃபோன்களுக்கு நீங்கள் வந்து ஹே மெலடி ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை பேர் பண்ணிக்கலாம். அதில் வந்து கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய கிடைக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கோல்டன் சவுண்டுன்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ஒரு பர்சனலைஸ்ட் ஆடியோ ப்ரொஃபைல் வந்து உங்கள் காதுக்கு தக்கன அதை அனலைஸ் பண்ணி செட் பண்ணுது. ஃபஸ்ட் நான் வந்து ஒரு கிமிக்னு நினச்சேன், பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது சின்ன நோட்டிசபிள் டிஃப்ரென்சஸ் வந்து கிடைக்குது, பெட்டராக இருக்குது ஆடியோ. ஸோ இந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு மாஸ்டர் EQ ஒன்று தந்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்ட், போல்ட், செரனேட், பேஸ், டைனோ ஆடியோ ஃபீச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பேஸை வந்து நீங்கள் வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி கஸ்டம் ஈக்குவலைசர் ப்ரீசெட்ஸும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடித்த மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 2 வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு TWS இயர்ஃபோனாக இருந்தது. அதை இன்னும் பெட்டர் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து அதை விட மார்ஜினலாக கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து கிளாரிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பேஸ் மற்றும் ட்ரபிள்ஸ், மிட்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாக பேரலாக போகுது. ஸோ ஒவ்வொரு நோட்ஸும் வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு டியூனிங் பண்ணியிருக்காங்க. பேஸும் இருக்குது, பட் இந்த லோ நோட்ஸு, ட்ரபிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக, கிளாரிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. செப்பரேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பூஸ்ட், பேஸ் பூஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து ஹைக் பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். ஹை, மிட்ஸ், லோஸ் எல்லாமே வந்து க்ளீனாக ட்ராவல் ஆகுது, ஒன்றுக்கு ஒன்று இடிக்காமல் நீட்டாக அவங்கவுங்க லைனில் போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஆடியோ, ரசிக்கும்படியான ஆடியோ ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 2 விட இதில் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடித்தமான ஒரு சாங் இந்த இதுவரை, அதில் வந்து இந்த ட்ரம்ஸு, அந்த ட்ரம்ஸில் வந்து இந்த சிம்பல்ஸு, அந்த கிட்டார் எல்லாமே வந்து க்ளீனாக நீட்டாக ட்ராவல் ஆகுது. அதே மாதிரி கால் குவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஸ்லேயும் வந்து 3 மைக் தந்திருக்காங்க.
கூடுதலாக ஒரு போன் கண்டக்ஷன் மைக்ரோஃபோனும் தந்திருக்காங்க. அது வந்து பெட்டர் கால் குவாலிட்டியும் வந்து கிடைக்குது. போன் கண்டக்ஷன் இருக்கிறதுனால கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குது. ஸோ அதுவும் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இன்இயர் டிடெக்ஷன் இருக்குது. இந்த விலைக்கு நம்ம எதிர்பார்த்தது தான் ஸோ வந்து தந்திருக்காங்க. அப்புறம் இந்த பட் ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து ஸ்குவீஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது, ப்ளே பாஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த யூஸ்வலாக வந்து இப்போ நிறைய இயர்பட்ஸில் டச் கண்ட்ரோல்ஸ் வந்து தந்துருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக நான் எப்போ நான் நோட்டீஸ் பண்ணேன்னா இந்த ஸ்குவீஸ் மெத்தட் நல்லா இருக்குன்னு. இப்போ ஜிம்மில் வந்து நீங்கள் அந்த ட்ரைசப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது சில கை வந்து காதுகிட்ட படியும்போது இந்த டச் கண்ட்ரோல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே வந்து பாஸ் ஆயிரும். பட் இதில் வந்து அப்படி இல்லை, டச் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்குவீஸ் மெத்தட் வந்து எனக்கு அதோடய எஃபெக்டிவ்னஸ் வந்து ஜிம்மில் தான் எனக்கு வந்து தெரியுது. வால்யூம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து லாங் ஒரு 2-3 seconds ஹோல்ட் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன், ட்ரான்ஸ்பரன்சி மோட் அதுக்கு வந்து நீங்கள் வந்து டாகிள் பண்ணிக்கலாம். இதே இது ஆப்பில் போய் அந்த கண்ட்ரோல்ஸில் போய் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்பட்ஸுக்கு சிங்கிள் ஸ்குவீஸ், டபுள் ஸ்குவீஸ், ட்ரிபிள் ஸ்குவீஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ஆப்பில் போய் நீங்கள் வந்து வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேம் மோட், ஜென் மோட் ஏர் அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கன்சலேஷன், நாய்ஸ் கன்சலேஷன் சொல்லும்போது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கண்ட்ரோல் மோடு வந்து ஒரு 4 தந்திருக்காங்க. ஸோ ஹை, மாட்ரேட், லோ மற்றும் ஆட்டோன் ஆப்ஷன் இருக்குது. நான் டிஃபால்ட்டாக ஹையில் வச்சுருக்கேன், பட் அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் கூட அப் டு 50 decibels சொல்கிறாங்க. ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 2 விட அதுவும் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இந்த நாய்ஸ் கேன்சலேஷனை நல்லா உணர முடியுது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்குது. நான் யூஸ்வலாக நான் ஜிம் போகும்போது ஜிம்மில் வந்து அந்த ஸ்பீக்கரில் பாட்டு ஏதாவது போட்டு விடுவாங்க, எனக்கு அது பிடிக்காது. ஸோ என்னோட மியூசிக்கை வந்து இதில் போட்டு நான் கேட்கும்போது அவுட் சைட் நாய்ஸை கம்மி பண்ணி பெட்டராக நான் வந்து இதை வந்து கேட்க முடியுது என்னோடய சாங்ஸை. ஸோ நாய்ஸ் கன்சலேஷன் நல்லாயிருக்கு, வெளியோட இரைச்சலெல்லாம் வந்து குறைக்குது. பேசிவ் நாய்ஸ் கன்சலேஷனும் வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இந்த ரைட் இயர் டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்பரன்சி போட் அவ்வளோவா நான் யூஸ் பண்ணுறதில்ல. பொதுவாக இந்த ஜாகிங் பண்ணுறவங்களுக்கு, வெளியே வாக்கிங் பண்ணிட்டு யூஸ் பண்ணவங்களுக்கு, பக்கத்தில் யாராவது பேசுகிறது இல்லை டிராஃபிக் கேட்குறதுக்கு நீங்கள் வந்து இந்த ட்ரான்ஸ்பரன்சி போர்டை எனேபிள் பண்ணிக்கலாம். அது ஒரு மெட்டாலிக்காக சவுண்டிங் இல்லாமல் அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டட் கேம்ஸ் மற்றும் ஆடியோ ஸ்பேஷியல் ஆடியோவில் நீங்கள் வந்து உணர முடியுது. ஸோ அதனால் ஒரு இம்மர்சிவான மியூசிக் வந்து நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி ஜென் மோட் ஏர்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. நிறைய ப்ரீசெட்ஸும் இருக்குது. ஸோ ஒயிட் நாய்ஸ், நீங்கள் வந்து படுத்துருக்கும் போது சிலவங்களுக்கு பீச் மாதிரியான சவுண்டு கேட்கணும், இல்லாட்டி ஒரு நேச்சரோட சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து படுக்கலாம். குவாய்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, பாட்டு கேட்காம ஒரு ஒயிட் நாய்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக் ஹெல்த்துக்குன்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இது. ஸோ அதில் வந்து நீங்கள் நெக் ஹெல்த் அசஸ்மெண்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரம் நீங்கள் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஹெட் டவுன் டைம் எவ்வளோ இருக்குது, அப்புறம் நெக்குக்கான சில எக்ஸசைஸ் கூட வந்து வீடியோவில் தந்திருக்காங்க. ஸோ வந்து நெக் எக்ஸசைஸ் கூட நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் நினச்சிக்கலாம். ஸோ அதுவும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்பில், நல்லாயிருக்கு, நல்ல ஒரு அடிஷன். அப்புறம் டூவல் கனெக்ஷன் சப்போர்ட்டும் இதில் உண்டு. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் ப்ளஸ் லோகோ இங்கே இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட்டில் நான் இப்படி வச்சேன், சார்ஜ் ஆகலை. அப்போ தான் தெரிஞ்சுது ஒன் ப்ளஸ் லோகோ இருக்குல்ல அந்த சைடாக நீங்கள் அந்த சார்ஜரில் வைக்கணும், அப்போ தான் வந்து சார்ஜ் ஆகுது. பட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் ஏஎன்சி இல்லாமல் மொத்தமாக ஒரு 43 hours கிடைக்குது. ஏஎன்சி ஆன் பண்ணிட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு 25 hours மொத்தமாக நீங்கள் வந்து அந்த கேஸ் மற்றும் பட்ஸில் கிடைக்குது. அட் அ ஸ்ட்ரெச் வந்து ஏஎன்சி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5-6 hours பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா ஒரு 8-10 hoursக்கான பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 3. ஒரு TWS இயர்ஃபோனில் எனக்கு வந்து ஒரு உயர்தர நல்ல ஒரு TWS இயர்ஃபோன் வேணும், நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி வேணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். ஆடியோ ஃபைல்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ரசிப்பீங்க. நல்ல ஒரு டியூனிங் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு வின்னர்னு சொல்லலாம் ஒன் ப்ளஸில், அவங்களோட பெஸ்ட் TWS இயர்ஃபோன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஆடியோ ஃபைலாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு TWS இயர்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடை பிரதேஷ் மாதன். தமிழில் பேசு, டெக் தமிழாக பாரு, கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.